ியமான சகோதர சகோதரே மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அருள்நிறை ஆலயத்திலே அன்னையுடைய அன்பு பிள்ளைகள் ஒன்றாக நாம் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இன்றைய இறைவார்த்தை குறிப்பாக நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை போல சாதுரியமான சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதத்திலே மிக சிறப்பான ஒரு விதத்திலே நாம் நடந்து கொள்வதற்கான ஆற்றலை நாம் பெற வேண்டும் அதற்கு ஆண்டவரேசனுடைய முன்மாதிரியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக சொல்கிறது பார்ந்தவர்களே சீனாவிலே ஒரு சிறந்த ஞானி ஒருவர் இருந்தார் அவருடைய பெயர் அவாந்தி மக்கள் எல்லாம் பல்வேறு விதமான குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற போது இந்த ஞானியை சந்திப்பார்கள் அப்பொழுது நல்ல ஆலோசனைகளை கருத்துகளை சொல்ல சொல்ல மக்கள் அவர்கள் சிறப்பாக வாழ ஆரம்பித்தார்கள் இதனால் அவருக்கு நல்ல ஒரு பெயர் இருந்தது ஆனால் இதை பார்த்து பொறாமைப்பட்ட ஒரு மனிதன் இவரை எப்படியாவது பொது இடத்திலே அசிங்கப்படுத்த வேண்டும் எல்லா கேள்விகளுக்கும் எல்லா சிக்கலுக்கும் இவர் பதில் சொல்வாரா பார்ப்போம் என்று அவன் தீர்மானித்தான் எனவே ஒரு நாள் அந்த ஞானியை வந்து சந்தித்து ஞானி அவர்களே எனக்கு ஒரு பெரிய சிக்கல் அதை நீங்கள்தான் தீர்க்க வேண்டும் என்று சொன்னான் அவரும் சரிப்பா உன்னுடைய பிரச்சனை என்ன சொல் ஒன்றும் இல்லை நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன் என் வாய் வழியாக ஒரு எலி வயிற்றுக்குள்ளே ஓடிடுச்சு உள்ளே போய் அது வயிற்றுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் அந்த ஞானியை பார்த்து கேட்டானாம் அப்போ அந்த ஞானி புரிந்து கொண்டார் இது சிக்கல் அல்ல ஒரு நக்கள் இவனுக்கு இவனுடைய பாணியிலேயே பதில் சொல்ல வேண்டும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா ரொம்ப சுலபமாக திருத்திடலாம் எப்படி உன் வாய் வழியாக ஒரு எலி உள்ளே போய் ஓடிக்கிட்டு இருக்கோ உன் வீட்டில் பூனை இருக்கா இருக்குது அந்த பூனை எடுத்து முழுங்கு அது உள்ளே போய் அந்த எலியை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைன்னா ரெண்டாவது சாய்ஸ் ஒன்று இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா போ வீட்டில் மருந்து இருக்கா இருக்குது அந்த எலி மருந்து எடுத்து முழுங்கு உள்ளே போயிருக்கிற எலி அதை சாப்பிட்டு செத்துறோம் நீ பழைச்சிக்கலாம் போன்னு சொல்லி சொன்னாராம் இவருடைய சாதுரியமான அந்த பதிலை கேட்டு அவன் எந்த விதமான சலனும் இல்லாமல் அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றான் அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்று பார்க்கிற வேளையில் ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீடர்களும் எருசலேம் ஆலயத்துக்கு போகிறார்கள் அந்த எருசலேம் ஆலயம் வியாபார வணிக கூடமாக இருக்கிறதை பார்த்து ஆலயத்தில் இருந்த எல்லாரையும் அடித்து ஆண்டவரேசு விரட்டுகிறார் இதை பார்த்த உடனே இந்த பரிசையில் சதுசையர் கூட்டத்துக்கு பயங்கர கோபம் இதெல்லாம் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு இவரை எப்படியாவது கேள்வி கேட்க வேண்டும் சிக்கலிலே மாட்டிவிட வேண்டும் இவரை மக்கள் மத்தியிலே அசிங்கப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் இந்த கும்பல் ஒன்று சேர்ந்துதான் இயேசு வந்து அந்த கேள்வியை கேட்கிறார்கள் எந்த அதிகாரத்தால் இதையெல்லாம் செய்கிறீங்க உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது என்று அந்த ஒரு அதிகாரத் துணியிலே அந்த கேள்வியை கேட்டபோது ஆண்டவர் இவருடைய கேள்விக்கு நேரடியாக ஒரு பதில் சொல்லியிருக்கலாம் இது என்னுடைய தந்தையின் இல்லம் நற்செய்தி ஏடுகளிலே நாம் பார்க்கிறோம் என்னுடைய தந்தையின் இல்லத்தை வாணிப கூடமாக மாற்றாதீர்கள் என்று அந்த ஆலயத்தை விரட்டி அடித்துவிட்டு அவர் சொன்ன வார்த்தை அதே வார்த்தையே சொல்லியிருக்கலாம் இது என்னுடைய தந்தையினுடைய இல்லம் இதை சுத்தப்படுத்துவதற்கான எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கிறது ஆனால் இவர்களுக்கு இந்த பதில் சரியான ஒரு பதிலாக இருக்காது கண்டிப்பாக இவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவருடைய பாணியிலேயே நாம் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று மற்றொரு கேள்வியை அவர் எழுப்புகிறார் கேள்விக்கு எதிர்கேள்வி கேட்டு நீங்கள் திருமுழுக்கு யோவானுடைய அந்த திருமுழுக்கு எங்கிருந்து வந்தது மேலிருந்தா கீழிருந்தா என்ற மற்றொரு கேள்வியை சாதுரியமாக கேட்டபோது எந்த பதில் சொன்னாலும் அவர்களும் அது சிக்கலிலே மாட்டிக்கொள்வார்கள் மேலிருந்து வந்தது என்று சொன்னால் பின் ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற மறு கேட்பார் அல்லது கீழிருந்து வருகிறது என்று சொன்னால் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவர்களை நாம் இவ்வாறு சொல்கிற போது மக்களுடைய எதிர்ப்பு நமக்கு வரும் எனவே இது எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் கடந்து போகிறார்கள் ஆண்டவரேசும் அதே பதிலால் அவர்களுக்கு பதிலை சொல்லி அனுப்புகிறார் அன்பார்ந்து சகோதர சகோதரி இயேசுனுடைய அந்த வாழ்வில் பணிவாழ்வில் பார்க்கிறபோது பல சங்கடங்கள் சிக்கல்களை எல்லாம் சந்தித்தாலும் கூட மிக சாதுரியமாக சூழ்நிலையை புரிந்து கொண்டு கேள்வி கேட்பவர்கள் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மிக அழகாக நேர்த்தியாக தன்னுடைய அந்த மூன்று ஆண்டு கால பணிவாழ்வை அவர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியும் அதுதான் நாம் பணியாற்றக்கூடிய தலங்களாக இருக்கலாம் ஏன் நம்முடைய வீடுகளிலே பல நேரத்தில் உறவு முறையில் இருந்து வரக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகள் இது போன்ற கேள்விகளாகத்தான் இருக்கும் உண்மையிலேயே நம்மோடு உண்மையான மனநிலையில் தேவைக்கு ஏற்ப நம்மை அணுகிறவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லலாம் ஆனால் எல்லா பதிலையும் நேரடியாக கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதுபோல சிக்கலான சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டியது நம்மை அன்னை மரியாலை போல ஆண்டோருக்கு நாம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் குறிப்பாக ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நம்மை செயல்படுத்த வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் வரேசு நச்சியில் சொல்வார் உங்களை பிடித்து இழுத்து கொண்டு போர் மூப்பர்கள் மற்ற தலைமை சங்கத்தார் முன் நிறுத்துவார்கள் அவர்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தூய ஆவியிடத்திலே முழுமையாக ஒப்புக்கொடுங்கள் அவர் ஏற்ற சூழ்நிலையில் உங்கள் வழியாக தூய ஆவியார் பேசுவார் என்று சொல்கிறார் அதுதான் நம்முடைய மிக சிறப்பான ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் எவ்வளவு சிக்கலான சூழலாக இருந்தாலும் கூட அந்த நாளிலே அந்த நேரத்திலே ஆவியானவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு போது அவருடைய வழிநடத்துதல் பராமரிப்பு நமக்கு நிறைவாக இருக்கும் அவருடைய வரங்கள் கனிகள் கொடிகள் கொடைகள் நம்மிலிருந்து அந்த சூழ்நிலையை சாதுரியமாக சந்திக்கக்கூடிய ஆற்றலை தரும் என்பதை நாம் உணர வேண்டும் இதற்கெல்லாம் மிக சிறந்த ஒரு முன்மாதிரிகை நம்முடைய அன்னை மறியால் அந்த சிறு பிள்ளையாக இருந்த வேளையிலே திருமண முடியாத ஒரு தருணத்தில் ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்தபோது கூட அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வானதூதர் வாழ்த்துகிறார் அப்பொழுதே அவர் அருளால் நிறைக்கப்பட்டவராக இருக்கிறார் எனவே அந்த தூய ஆவியானவர் துணை வருகிற போதுதான் அந்த சாதுரியமான ஒரு பதில் ஆகட்டும் எல்லாம் உம்முடைய சித்தபடி ஆகட்டும் இதோ நான் ஆண்டோடைய அடிமை என்று அன்னை மரியால் அர்ப்பணித்து ஏற்றுக்கொண்டது போல நம்மையும் தூய ஆவியானவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய வழிகாட்டுதலே சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற மக்களாக இருக்க தொடர்ந்து ஜபிப்போம் இறைவனை சினம நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமேன்